இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயம் ரவியோட 30th மூவிக்கான ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஜெயம் ரவியோட 30th ஃபிலிம் வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் சீன் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து அவங்களோட 8th ப்ராஜெக்டாக வந்து இதை பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து வந்துருச்சு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ். 2019 அவர் படம் வந்து ரிலீஸ் ஆனது, லைக் மியூசிக் கம்போஸ் பண்ணி அது காப்பானா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எந்த மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மியூசிக் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மூவிக்கான ரிலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 2019 அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஹாரி ஜெயராஜும் ராஜேஷும் வந்து எப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற படத்துக்காக. ஸோ தட் மறுபடியும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த மூவியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவியோட 30th ஃபிலிம்கான அப்டேட் இப்போ வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் பேக்ட் பை ஜி நெட்ஒர்க் வாங்கியிருக்காங்க. ஸோ தட் ஜி நெட்ஒர்க் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 37 crores வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ். அண்ட் தென் ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் ஃபார் திஸ் மூவி வந்து 9 crores வந்து போயிருக்கு. அதே மாதிரி ஆடியோ ரைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 crores வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி ஆல் தீஸ் டீல்ஸ் ஆர் டன் பிஃபோர் PS2 ரிலீஸ் இட் செல்ஃப். ஸோ இந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா PS2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆயிருக்குனே சொல்லலாம். ஸோ தட் PS1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜெயம் ரவியோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துக்கான ஹீரோயின் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா மோகன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடி சீக்கிரம் வரப்போது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஜெயம் ரவியோட மூவிஸ் லைன் அப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். PS2க்கு அப்புறம் அவர் வந்து மல்டிபிள் மூவிஸில் வந்து கமிட் ஆகி டெடிக்கேட்டடாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக வந்து இறைவன் அப்படின்ற படத்துக்கான டீசரை நம்ம பார்த்துருப்போம் ட்ரெய்லரை. ஸோ தட் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்ததுன்னு தெரியும். ஸோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஸ்டோரியை வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் அப்பில் இருக்காருன்னு சொல்லலாம். இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க படத்துக்கான பட்ஜெட்டை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இனிமேல் தியேட்டர் மூலமாக வர மணி எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோ, விச் மீன்ஸ் லாபம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஃபார் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ இந்த அளவுக்கு இந்த மூவியோட ஒர்த் இருக்குது அப்படின்னா அதோட கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நினைக்கிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ்லேயே வந்து லைக் பட்ஜெட்டை வந்து கவர் பண்ணியிருக்கு. எஸ் இந்த பர்டிகுலர் காம்பினேஷனில் இந்த மூவி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.